நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் நச்சு நாள் கேள்வி செய்தி தொகுப்பில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக பாஜகவிடையே ஒரு கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு பாஜக அதிமுகவோட கடுமையான மோதல் போக்கு வேண்டாம்ங்கிறத முடிவெடுத்திருக்காங்க. டெல்லி பாஜக இனி 8 மாதங்கள் இருக்குது, அதுக்குள்ள சமரசம் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்காங்க. பட் அண்ணாமலை பாஜகவை வளர்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலை கிரேட் வேல்யூ அடிஷன்ட்டு தாமோதராஸ் நரேந்திர மோடின்னு கட்சிக்கும் தலைமைக்கும் அண்ணாமலை பெரிய பிளஸ்ங்கிறதையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் ஒரு காம்ப்ரமைஸை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்காக ஒரு கன்ஃபரண்டேஷன் போக வேண்டாங்கிறத சிடி ரவி முன்னாள் அப்சர்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு வந்து யாருக்கு பலமா இருக்கும், யாருக்கு பலவீனமா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி இருந்தாலும் இந்த கூட்டணியை மீறி தான் திமுக வந்து 2019 வெற்றி பெற்றாங்க. ஸோ அவங்க வந்து வெற்றி பெற்ற அணி அதிகார பலத்தோட மீண்டும் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இருப்பாங்க. கூட்டணி பிளவுபட்டது அவங்களுக்கு கூடுதல் பலம்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி 23% டிஃபரன்ஸ் தான் ரெண்டு அணிக்கும் வந்தது. கண்டிப்பா இந்த முறை 25% மேல டிஃபரன்ஸ் வருங்கிற நம்பிக்கையில திமுக போவாங்க. நான் தமிழர் ஜம்பிங் பார்ட்டியா போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அதிர்ஷ்டவசமாக தமிழிசையின் தவறால் முதல் ஜம்பிங் கிடைச்சது. டிடிவி தினகரன் கமலஹாசன் தவறால் 2வது ஜம்பிங் கிடைச்சது. எடப்பாடி பழனிசாமியின் தவறால் சீமானுக்கு 3வது ஜம்பிங் கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு ஏதோ அதிர்ஷ்ட வாய்ப்பு, காட்ஸ் கிரேஸ் அவருக்கு அந்த இது கிடைச்சிட்டு இருக்குது. நிச்சயமா விஜயகாந்த் மாதிரி இல்ல, அவரு ஜம்பிங் பார்ட்டியா போயிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட பலகீனத்தாலையும் அவருடைய ஈர்ப்பு சக்தி இன்மையாலும் சீமானுக்கு அடுத்த ஜம்பிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுடைய இந்த முடிவின் காரணமாக தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பலம் இழந்ததுன்னு சொல்ல முடியுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழகத்தில் 2014 உருவாக்கப்பட்டது. அப்போ எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுறதுனால 3 இடங்கள் புதுச்சேரியை சேர்த்து வெற்றி பெற்றாங்க. பாஜக 1 இடம் வெற்றி பெற்றது, 5% வாக்குகள் வெற்றி பெற்றாங்க. அதே வேளையில் பாஜக கூட்டணி 2004 0, பாஜக கூட்டணி 2019 3.7% வாக்குகள் தான் பாஜகவை எடுக்க முடிஞ்சது. 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியல, ஒரே 1 சீட்டு தேனி சீட்டு மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இது வரலாறு. அப்போ 2014 அவங்களுக்கு பெற்றார், அவங்க எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறதுனால ஓரளவு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், வாக்கு வலிமையும் கூடலாம் அதிக சீட்டு நிற்கிறதுனால. அதிமுக வந்து தலைமையில் வந்து புதிய கூட்டணி அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டணி வந்து எதிலிருந்து, உதாரணமாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுகவில் இணைவார்களா? எப்படி இந்த கூட்டணி புதிய கூட்டணி உருவாகும்? புதிய கூட்டணி அவங்க உருவாகுங்கிறது வந்து என்னன்னா அவங்களுக்கு பெரிய இக்கட்டு. பத்திரிகைகளில் எழுதலாம், ஊடகத்தில் சிலர் பேசலாம், அரசியல் விமர்சகர்கள் என்று சிலர் அடித்து விடலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பிரிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிமுகவின் பலம் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, அண்ணாமலையும் டெல்லி பாஜகவும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இவரை நம்பி இவரால் வெற்றியை தேடித்தர முடியும் என்று அழகிரியோ திருமாவளவனோ வைகோவோ யாருமே வந்து இவரை வந்து ஒரு ரிசல்ட் காட்டக்கூடிய, சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக, பலத்தை நிரூபித்த ஒரு தலைவராக யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி. ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. ஜெயலலிதாவுக்கு அதிமுக காஸ்ட் நியூட்ரல் லீடர், எல்லா ஜாதியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைமை. இங்கு 2 ஜாதி அபகரிக்கக்கூடிய ஒரு சமநீதியை சூறையாடக்கூடிய தலைமை, பலத்தை ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு நிரூபிக்காத தலைமை. இவங்க அதிமுக ரெட்டலன்னு அதே ஜெயலலிதா அதுன்னு முட்டாள்தனமாக போதுமான அரசியல் அறிவின்றி தவறாக பலரும் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய யாரும் எடப்பாடி பழனிசாமியை 15% வாக்குக்கு மேலான தலைவராக பாஜகவோ அண்ணாமலையோ அன்புமணி ராமதாஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ யாரும் மதிக்கவில்லை. அவர்தான் 2024 தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரம் மூலமாக நிரூபித்துதான் அதனை அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். மற்றும் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் பலரும் சொல்லக்கூடிய அந்த கணக்குக்கு அரசியல் தலைவர்களிடம், பிளேயர்ஸிடம், அன்புமணி, அண்ணாமலை, பாஜக தலைமை, திருமாவளவன், அழகிரி, திருநாவுக்கரசன் போன்றவர்களிடம் எந்த மரியாதையும் வேலையும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி வந்து முடிவு ஏற்பட்டிருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் வரை இது நீடிக்குமா என்றது சில பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க முடிவுக்கு காரணமே அமித்ஷா கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுத்து விட்டு அவர்களோட கூட்டணியாக போட்டியிடுவதை விட தனித்து போட்டியிடுவது மேல், தனித்து போட்டியிடுவதை விட
மோடி பிரதமர் என்ற புள்ளியில் நிற்பது மேல். ஆனால் மோடி பிரதமர் என்ற புள்ளிக்காக அமித்ஷா கேட்கக்கூடிய மிக அதிக எண்ணிக்கையை கொடுத்து விட்டு அங்கே போனால் இமேஜ் முழுமையாக அடிபட்டு விடும், அண்ணாமலை ஒரு அரசியல் சக்தி ஆகிவிடுவார், அதை விட தனித்து போட்டிவிடுவது மேல்னு ரெண்டு ஆப்ஷன்ல எது பெட்டர்ங்கிற புள்ளிக்குள்ள அண்ணா திமுக இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சீட்டை குறைச்சிக்கிட்டு இவங்களுக்கு ஏற்புடைய ஒரு சீட்டை அவங்க தயாரானா ஒரு காம்பிரமைஸுக்கும் வாய்ப்பு உண்டு. பலரும் அவங்க ஒன்னா இருக்கணும்னு சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள் அந்த காம்பிரமைஸுக்கு முயற்சி பண்றாங்க. அதே வேளையில எதிர்ப்போட்டு பிரிஞ்சாதான் மோடிக்கு சீட்டு வரும்னு நினைக்கக்கூடியவங்க மோடி பாஜக தலைமையில் மோடி பிரதமர் அண்ணாமலை பன்னீர்செல்வம் டிடிவி அன்புமணி ராமதாஸ் என்று ஒரு புதிய அணியை உருவாக்குவதற்கான முயற்சியும் நடக்கிறது. எது நடக்கும் என்பது நாம் இப்பொழுது உறுதியாக கூற முடியும். நன்றி சார். நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதிலளித்துள்ளார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பிரபலத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.